ஹாய் வீவர்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி 20 days டிப்ஸில் டே ஒன் நேற்றி முடிஞ்சிச்சு. 21 days நம்ம 20 days டிப்ஸ் பார்க்கலான்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் வந்து இன்றைக்கி டே ஒன் டிப்ஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் யஷ்வந்த்க்கு வந்து நான் ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று வாங்கி ஒரு ப்ளே ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அதில் அந்த இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை எப்படி அவனை நான் இன்றைக்கி என்கேஜ் பண்ணுறேன், ஓ அது வந்து கம்ப்ளீட்டாக அது இன்றைக்கி நாள் ஃபுல்லான்னு சொல்ல முடியாது, பட் இன்றைக்கி ஒரு சில டைமில் அவனை அந்த மாதிரி என்கேஜ் பண்ண முடியும். அது எப்படி ஈஸியாக வீட்டில் கூட அந்த ஆக்டிவிட்டி நம்ம பண்ணலாம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இன்றைக்குரிய டிப்ஸ் என்ன அப்படின்னா, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஹேர் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாட்டு வெங்காயம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயத்தை வந்து நீங்கள் நல்லா உரிச்சிட்டு ஒரு கொஞ்சம் ஒரு அளவு ஒரு கப் அளவு எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா உரிச்சிட்டு வாஷ் பண்ணி நல்லா மிக்சியில் அரைச்சி அந்த சாரை வந்து நீங்கள் நல்லா ஒரு நல்ல துணியில் எடுத்து பிழிஞ்சிட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணி அதில் அதை மிக்ஸ் பண்ணி காய்ச்சி நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் முடியில் நல்லா அடர்த்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப் இருந்தாலும் போகும். ஸோ இது வந்து நான் எங்கள் அம்மாவோட வீட்டில் இருக்கும்போது நான் பண்ணுவேன். நான் சென்னையில் இது அந்தளவுக்கு யூஸ் பண்ணது கிடையாது. எனக்கு இங்கே இருக்கும்போது ஸ்கூல் டைம்ஸ்லலாம் அம்மா எனக்கு இது பண்ணியிருக்காங்க, காலேஜ் டைம்ஸ்லேயும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் நானும் அம்மா அங்கே வந்தாங்கன்னா இதை நான் ட்ரை பண்ணுவேன். பட் எனக்கு இது இப்போ உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ இது டே ஒன் டிப்ஸாக இதை நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம ரெகுலராக வீட்டில் இருக்க போகிறோம் 20 days. அதனால் தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சுக்கலாம், நல்லா வந்து டெய்லி ஏதாவது ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ அதனால் டெய்லி ரெகுலராக கூட நீங்கள் எண்ணெய் வச்சுக்கலாம், எண்ணெய் வச்சு ஹேர் வாஷ் பண்ணலாம். அதனால நீங்கள் வந்து இந்த நாட்டு வெங்காயத்தை எடுத்து நல்லா அரைச்சி நீங்கள் என்ன எண்ணெய் தேய்க்கிறீங்களோ அந்த எண்ணெயில் காய்ச்சி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் நல்ல இது மட்டும் இல்லை ஒரு கண்டிஷ்னிங் ஹேர் மாதிரியும் இருக்கும். அது நல்ல ஒரு க்ளோனஸ் கிடைக்கும் ஹேருக்கு. நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி டிப்ஸ் இது தான். அது மட்டும் இல்லை யஷ்வந்தோட வீடியோவும் நீங்கள் பாருங்கள். இருங்க, இது என்ன கலர், இருங்க, இது என்ன கலர், இது என்ன கலர், இது என்ன கலர், ப்ரௌன். என்ன இருக்குது இதில், ட்ரெயின். வெரி குட். அடுத்தது என்ன கலர், கேட்டர்பில்லரா இருக்கு அதுல, என்னது ரெட், ரெட் கலர். அடுத்தது செரி, செரி, செரி. என்ன கலர், என்ன கலர், இது பர்பிள் கலர், பர்பிள் கலர். ஓகே, அடுத்து அது பிங்க் கலர், பிங்க் கலர். ஓகே, அதுல என்ன பிக்சர் இருக்கு, கார், கார். சூப்பர். நெக்ஸ்ட் என்ன கலர், black. Very good. Sun white. Okay, super. Orange என்னது, turtle. Okay, star. Star. Yellow. Very good. Good boy. இந்த கேம் நான் மிஸ்ஸன் ஷெஃப்ல வாங்கியிருந்தேன். கலர் கம் பிக்சர்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பர் கேம். இது நம்ம வீட்டிலேயே கூட ஏதாவது பழைய கேப்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கலர் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஒரு பிக்சர் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு ஐடென்டிஃபை கேம் சொல்லி கொடுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சீப் தான், இது 199 என்னும்போது தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கலர்ஸையும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணலாம், இதில் இருக்கிற இமேஜஸையும் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்தளவுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது நம்ம வீட்லேயே கூட டிஐஒய் பண்ணலாம். ஜஸ்ட் இன்றைக்கி இதை உங்ககிட்ட கிட்ஸ் டிப்ஸாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்றைக்கி ஹேர் டிப் நான் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு ஏதாவது பியூட்டி டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரியா வந்து கேட்டிருந்தாங்க மோட்டிவேஷனலாக ஏதாவது பேசுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு இப்போ மோட்டிவேஷ்னலாக என்ன பேசுறதுன்னு தெரியல. பட் ஒரு விஷயம் வந்து இன்னும் நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருக்கிற மாதிரி நம்ம சோஷியல் மீடியாவில் வர வீடியோஸ்லாம் பார்க்குறோம். தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டேயும் நீங்கள் சொல்லுங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகாதீங்க. அட்லீஸ்ட் நம்ம ஒரு 15 days இது கண்ட்ரோல் கொண்டு வந்து ஆகணும். ஏன்னா வெளியில் இருக்கிற மற்ற நாட்டிலலாம் 21 days லாக்டவுன் வந்து கொடுத்துருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் இவ்வளோ தூரம் ஸ்டெப் எடுத்து நம்மளுக்கு கொடுக்குறப்போ நம்மளும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். தயவு செஞ்சு வீட்டில் இருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது எனக்கு ரொம்ப போர் அடிக்குது நான் வெளியில் போகணும்னு சொன்னாலும் தயவு செஞ்சு
ப்ளீஸ் அலோவ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு வீட்டில் இருக்க சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்கள் ஃபேமிலி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருங்க. இதை தான் நம்மளால் இப்போதைக்கு செய்ய முடியும். நம்மளும் போகாமல் இருக்கணும். யாராவது அப்படி போகிறவங்களை பார்த்தீங்கனாலும் சொல்லுங்கள், தயவு செஞ்சு வீட்டில் இருங்க, வெளியில் போகாதீங்கன்னு சொல்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா இது எல்லாருக்குமே நல்லது, நம்ம பண்ணுற விஷயம். ஓகே, ஃபைனலாக ஒரு விஷயம், நான் தான் 20 days தான் டிப்ஸ் தரணும்னு அவசியம் இல்லை. உங்கள் எல்லார்கிட்டையும் நிறைய டிப்ஸ் இருக்கலாம், நீங்கள் ஷேர் பண்ண முடியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி டிப்ஸ் இருந்தால் என்னோடய இமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு நீங்கள் அனுப்புங்க. நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் டிப்ஸையும் நான் ஒரு நாள் நம்மளுடைய 20 days டிப்ஸில் நான் வந்து இன்ஃபோ எல்லாருக்குமே நான் சொல்லுறேன். ஸோ அதனால் நீங்களும் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப ஸ்பெஷலான டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட என்னோடய மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே டைமில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் ஐலண்ட்.